இந்த டீம் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமிலி மாதிரியாக இருந்தது. ஆக்சுவலி இன் வே வி வெரி க்ரியேட்டிவ்லி என்கரேஜிங் ஆஃப் ஈச் அதர், விச் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் எனிவே. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் அ டீம் வித் வண்டர்ஃபுல் டேரக்டர், கோ ஆக்டர்ஸ் அண்ட் லவ்லி டெக்னிக்கல் டீம், இன்க்ளூடிங் த ஸ்டன்ஸ், டிஓபி, ஏடிஸ், த ஹேர் அண்ட் மேக்கப், காஸ்ட்யூம்ஸ், எவ்ரி ஒன் ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் வீவ் ஆல் கம் டுகெதர் டு மேக் சம்திங் ஸ்பெஷல் இஸ் வி லைக் டு திங்க் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். இந்த மேடையில் நின்று பேசுகிறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் இதனோட என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் அண்ட் எல்லா நன்றியும் எல்லா புகழும் ஷிவாக்கர் சாருக்கு போகணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. I'm very happy and very grateful and I'm also very lucky to get such wonderful co-stars like Akshara and Siddharth. Thank you guys for being there and, you know, helping me and supporting me and thank you to the entire cast and crew, Z, ellarku romba romba nandri and thank you so much for this opportunity. So idu superbana project and in the project la enakku chance kuduthradhukku na Anu kitta thank you solittirken. Thank you Anu. Shivakar for giving me the freedom to perform and for letting me be on set, as in I would want to improvise and he would be like, please go ahead and do what feels right to you. So thank you so much for giving me the freedom and my lovely co-star here, I don't know why he's calling me madam and all, we are really really friendly. He's a great actor. Na set la irumbodhu na actually romba surprise aayiten that he's such a good actor. I didn't expect it at all and that's what I was telling him a couple of days before. I think we were having a conversation and I told him, you deserve so much, you're a great actor. So yeah, I just want you to know that. It's lovely, it's amazing to be part of such an awesome team here. So looking forward to see the rest of the episodes because now I'm like, this is an inside joke, no one will understand. Shivakar vandu first I think almost or 8 varsham munadi meet panna panja padathila vandu avar dhaan enoda audition eduthaaru. அண்ட் யூஸ்வலாக ஒரு ஃபில்ம் மேக்கரோ ஒரு டேரக்டர் மீட் பண்ணும்போது யோசிப்போம்ல என்ன மாதிரி படங்கள் எடுப்பார், என்ன மாதிரி ஃபில்ம் மேக்கராக இருப்பாருன்னு. ஸோ ஐம் வெரி கிளாட் ஐ காட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் டெபியூ. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக எடுத்திருக்காரு. நான் என்னோட எபிசோட் மட்டும் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு நினச்சேன், பட் மற்ற இன்றைக்கி காமிச்ச ரெண்டு எபிசோடும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஐ சச் எ ஹியூஜ் காஸ்ட். ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன், ஒரு சில பேர் நோன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் Siddharth and Akshara and Sanjana, it was brilliant, all the performances. Sunaina, worked with you before, so I know, you know, what you're capable of. And so I just want to, and in my episode I got to work with Pavitra and Jeeva Ravi sir. I know Shiva, Aditya for a long time, so I'm looking forward to doing more projects. Innoru vishayam solna actually, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வெப்சீரீஸே வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. அது சொல்லாமா? சொல்லிட்டேன், சரி. ஸோ படத்தில் வந்து ஒரு சில நேரம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் போகும், பட் இவர் வந்து 2 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்டை வந்து எடிட்டர், மியூசிக் டைரக்டர், யூனோ த டிஓபிஸ் ஜார்ஜ் அண்ட் தினேஷ், இட்ஸ் அ மேசிவ் அண்டர்டேக்கிங்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். எபிசோட்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்தது, பிரமாதம், வெல்டன். அப்புறமா இப்போ வெப்சீரிஸ் பண்ணுறீங்க, படங்கள் பண்ணுறீங்க, ஹிந்தி படங்கள் எல்லாரையும் பண்ணுறீங்க, எல்லாம் சேர்த்து ஒரே கேள்வியை கேட்டுறேன். இப்போ நீங்கள் வெப்சீரிஸும் கண்டினியூ பண்ணுவீங்களா, ஹிந்தி படம் பண்ணுவீங்களா, தமிழ் எல்லாமே ஒன்றா பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா, எப்படி தனித்தனியாக காட்சிட்டு ஒதுக்கி தரீங்களா? அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும். சாரி, லாஸ்ட்ல வெப்சீரிஸும் சினிமாவுக்கும் டிஃப்ரென்ஸ், டெக்னிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் வேறையாக இருக்கு. ஏன்னா பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸஸ், ஃபிலிமுக்கு வேறு ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரி டெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டெக்னிக்லி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒன்லி ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ யா, படங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இப்போ வெப்சீரிஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுவீங்களா, எப்படி ஐடியா வச்சுருக்கீங்க? ஐ டூ போத். இந்த வெப்சீரிஸ்க்கு முக்கியம் வந்து லவ் பிரேக்கப்பு,
அந்த லவ் பிரேக்கப்ல தான் நிறைய ப்ராப்ளம் வருது மாதிரி வந்தது. உங்கள் வந்து அட்வைஸ் இல்லை டிப்ஸ்னால் என்ன கொடுப்பீங்க? நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகுது. ஹானெஸ்டி, டோன்ட் பி டிஸ்ஹானெஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். டோன்ட் பிட்ரே, டு நாட் பிட்ரே. அப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும், சின்ன பசங்க, காலேஜ், இது அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த இந்த சீரீஸோட நாட்டே தான் இருக்கு. கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்கள், ஏன்னா டு கீப் யுவர் நோஸ் இன் யுவர் ஃபோன் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி. வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ் டு சோ இன்ட்ராக்ட் வித் ஒன் அண்ட் அதர், நாட் த்ரூ டெக்னாலஜி, பட் த்ரூ த பர்சன், லைக் டு த பர்சன் ஸ்ட்ரெயிட் அப் to their face, and if there's someone sitting next to you and you find interesting, just say hi, it's fine, and calm down with the social media a little bit.